கும்பகோணத்தில் தன் வீட்டு முன்பு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டை வீசி சென்றதாக நாடகமாடிய இந்து முன்னணி நிர்வாகியை காவல்துறையினர் கைது செய்தனர். கும்பகோணத்தில் மேலக்காவேரி காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் பஞ்சநாதன் மகன் சக்கரபாணி. கட்டுமான தொழிலாளியான இவர் இந்து முன்னணியில் மாநகர செயலாளராக உள்ளார். இவர் தனது வீட்டு முன் அதிகாலை மண்ணெண்ணெய் நிரப்பப்பட்ட பாட்டிலை மர்ம நபர்கள் வீசி சென்றுள்ளதாக கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதன் பேரில் காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு சென்று பார்த்தபோது சக்கரபாணி வீட்டு முன் எரிந்த நிலையில் மண்ணெண்ணெய் பாட்டில் சிதறி கிடந்தது. மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரவணி பிரியா கந்தபுனேனி, காவல் கூடுதல் கண்காணிப்பாளர்கள் ஜெயச்சந்திரன், சுவாமிநாதன் உள்ளிட்டோர் சக்கரபாணி வீட்டுக்கு சென்று ஆய்வு செய்தனர். அங்கு உடைந்து கிடந்த பாட்டிலை தடயவியல் துறை உதவி இயக்குநர் ராமச்சந்திரன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்து அதில் பதிவான விரல் ரேகைகளை பதிவு செய்தனர். இதனிடையே நிகழ்விடத்துக்கு வரவழைக்கப்பட்ட மோப்பனாய் டாபி சிறிது தொலைவு மட்டுமே ஓடி நின்றது. மேலும் மண்ணெண்ணெய் பாட்டில் சற்று தொலைவில் இருந்து வீசப்பட்டிருந்தால் பரவலாக சிதறி கிடந்திருக்கும் என்றும், ஆனால் இச்சம்பவத்தில் குறுகிய வட்டத்திற்குள் மட்டுமே சிதறி கிடந்ததால் காவல்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. பாட்டிலில் எரிந்த திரியின் துணி சக்கரபாணி வீட்டில் இருந்த போர்வையில் இருந்து கிடிக்கப்பட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து சக்கரபாணியையும் இவரது மனைவியையும் காவல்துறையினர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தனித்தனியாக விசாரணை நடத்தினர். இதில் விளம்பரத்துக்காகவும் காவல்துறையினர் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் நாடகமாடியதை சக்கரபாணி ஒப்புக்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதையடுத்து கிழக்கு காவல் நிலையத்தினர் வழக்கு பதிந்து சக்கரபாணியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.